தண்டு ராஜாக்கள் 3:17. நீங்கள் காட்டையும் காண மாட்டீர்கள், மலையையும் காண மாட்டீர்கள், ஆனாலும் நீங்களும் உங்கள் ஆடு மாடுகளும் உங்கள் மிருக ஜீவன்களும் குடிக்கும்படிக்கு இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இங்கே நாங்கள் பார்க்கின்ற காரியம், தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கின்ற இந்த இஸ்ரவேல் தேசம் இரண்டு பட்டு கிடக்கிறது. யூதா தேசமாகவும் சமாரியா தேசமாகவும் அங்கு இரண்டு பட்டு அங்கு இருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். ஆனாலும் மோபாவியரான ராஜா அவர்களோடு யுத்தம் பண்ணுக புறப்படுகிறதை நாங்கள் பார்க்கின்றோம். அப்பொழுது நாங்கள் 9 நாங்கள் கவனிக்கலாம், 3 சேர்ந்து இந்த ராஜாவுக்கு எதிராக புறப்பட்டு போகிறது நாங்கள் பார்க்கிறோம். அப்படியே இஸ்ரவேலின் ராஜாவும் யூதாவின் ராஜாவும் ஏதோமின் ராஜாவும் சேர்ந்து போனார்கள். ஆனாலும் அவர்கள் 7 சுற்றித் திரிந்த போது அவர்களை பின் செல்கிற இராணுவத்துக்கும் மிருக ஜீவன்களுக்கும் தண்ணீர் இல்லாமல் போயிட்டு. ஒரு யுத்தம் செய்ய புறப்படும் பொழுது தண்ணீர் உணவு மிக அவசியம் இராணுவத்துக்கு. அந்த காலத்தில் இந்த பவல் கவச வாகனங்கள் டேங்கியலோட போயில்லை. படைகள் எல்லாம் மிருகங்களை கொண்டு ஆயத்தமாக்கப்பட்டிருந்தன. குதிரைகள், பொதி சுமக்கின்ற கழுதைகள், ஆடு மாடுகள், இப்படித்தான் ஒரு படை புறப்பட்டு போகிறதை நாங்கள் பார்க்கிறோம். தண்ணீர் மிக முக்கியமான காரியம், அதற்குரிய திட்டத்தோடு தான் புறப்படுவார்கள். இந்த பகுதிகளிலே நாங்கள் செல்ல வேண்டும், அங்கு தங்க வேண்டும் என்ற திட்டங்கள் இருக்கும். தண்ணீர் ஒன்றுமில்லை இவர்களுக்கு. யுத்தத்தை கைவிட்டு தங்களை காப்பாற்றிக் கொள்கின்ற தேவை வருகிறதை நாங்கள் பார்க்கிறோம். அதனால அவங்க இப்போதான் அவங்கள் ஆண்டவருடைய வார்த்தையை தேடுகிறார்கள். அப்பொழுது விசாரிக்கிறார்கள். எலியாவோட இருந்த எலிஷாவை குறித்து அங்கு அறிந்து கொள்கிறார்கள். அவரிடத்தில் ஒரு தீர்க்க தரிசனத்தை கேட்க ஓடி வருகிறத நாங்கள் பார்க்கிறோம். அப்படி வந்த பொழுது அவர் என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், இப்போதும் ஒரு சுரமண்டல வாத்தியக்காரன் என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றான். சுரமண்டல வாத்தியக்காரன் வந்து வாசித்த போது கர்த்தருடைய கரம் அவன் மேல் இறங்கியது. அவர் துதிக்கிறார், ஆண்டவரை உயர்த்துகிறார், போற்றுகிறார். அப்பொழுது தீர்க்க தரிசனம் உரைக்கப்படுகிறது நாங்கள் பார்க்கிறோம். அவன் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், இந்த பள்ளத்தாக்கில் இயங்கும் வாய்க்கால்களை வெட்டுங்கள். முதலாவது சொல்லுகின்ற ஒரே நிபந்தனை, அவங்க தண்ணியே இல்லை நாங்கள் மடிகிறோம் என்று கொண்டிருக்கிறாங்க, முதல் நீங்கள் வாய்க்கால் ஒன்றை வெட்டுங்க என்று சொல்லி சொல்லுகிறார். படை வீரர்கள் அவர்களால் ஏலம், அவர்கள் வாய்க்கால்களை வெட்டுகிறத நாங்கள் பார்க்கிறோம். அதுதான் விசுவாசம். அவர்களுக்கு வேற வழி இல்லை, தண்ணீர் இல்லை, மிருக ஜீவன்களுக்கும் தண்ணீர் இல்லை. அதனால எல்லாமே ஒரு சிக்கலான சூழ்நிலை. இந்த யுத்தத்தில் இலகுவாக யுத்தம் இல்லாமலேயே மடிந்து போகின்ற சூழ்நிலை எங்களுடைய வாழ்க்கையிலையும். எத்தனையோ பிரச்சனைகளில் இருந்து நாங்கள் விடுதலை பெற நாங்கள் வாஞ்சிக்கிறோம், விடுதலை பெற விரும்புகிறோம். ஆனாலும் எங்களால் யுத்தம் பண்ணாமலேயே நாங்கள் தோற்று கொள்ள வேண்டிய சூழ்நிலை வருகிறது நாங்கள் பார்க்குறோம். ஆனாலும் அவர்கள் நம்பிக்கையோடு வாய்க்கால்களை வெட்டுகிறார்கள். நீங்கள் காட்டையும் காண மாட்டீர்கள், மலையையும் காண மாட்டீர்கள், ஆனாலும் நீங்களும் உங்கள் ஆடு மாடுகளும் உங்கள் மிருக ஜீவங்களும் குடிக்கும்படிக்கு இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதே போல மோபாவியரையும் உங்கள் கையிலே ஒப்பு கொடுப்பார். 2 தீர்க்கதரிசனம் புறப்பட்டு வருகிறது. அவங்க வெட்டினாங்க. அப்படி அங்கே பார்த்தால் மறுநாள் காலமே பலி செலுத்தப்படும் நேரத்தில் இதோ தண்ணீர் ஏதோ தேச வழியாய் வந்ததினால் தேசம் தண்ணீரால் நிரம்பிற்று. இங்கே ஒரு அற்புதம் நடக்கிறது நாங்கள் பார்க்கிறோம். அன்புள்ள பரலோக தகப்பனே, இந்த காலை வேளையிலே ஐயா
புறப்பட்டு போய் பாதி வழியிலே பெலன் இல்லாதபடி தடுமாறுகிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஒரு அற்புதம் நடக்காதான்னு எங்குகிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். நீர் ஒரு புதிய வாசலை திறக்கும்படி ஜெபம் பண்ணுகிறோம் ஆண்டவரே. காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் காண மாட்டீர்கள், வாய்க்கால்கள் எல்லாம் தண்ணீரால் நிரப்பப்படும் என்று சொன்னபடி ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் அற்புதமாய் அந்த வாய்க்கால்களை நிரப்பி கொடுத்த தெய்வம் ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு அற்புதங்களை செய்வீராக. ஒரு புதிய காரியத்தை இன்றைக்கு செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை நம்பி வந்த பிள்ளைகள் விற்கப்பட்டு போகாதபடி இன்றைக்கு ஒரு புதிய காரியத்தை செய்யும்படி மன்றாடுகிறோம். இரக்கம் பாராட்டுங்க. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் ஜெபங்களும். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென் ஆமென்.